பெற்றால்தான் பிள்ளையா, பெரியாரோட வாரிசு நான் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய இரத்த வழி உறவுகளாகட்டும், கொள்கை ரீதியாக கொடி பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய கூட்டங்களாகட்டும், இவங்க யாருமே பெரியாருடைய வாரிசே கிடையாது. அப்போ பெரியாரோட வாரிசு யாருன்னு கேட்டிங்கன்னா, மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தினுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய பங்காரடிகளார் தான் உண்மையான பெரியார் வாரிசுன்னு நான் சொல்லுவேன். அப்படி என்ன அவர் செஞ்சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்மீக வழியில் பெண்களும் கருவறைக்குள்ளே போய் சாமியை தொட்டு பூசை பண்ணலாம், அதுவும் இன்றைக்கி பீரியட் டைம் சொல்லிட்டு பெண்கள் கோயிலுக்குள்ளேயே போகக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் தீட்டு அப்படிங்கிறதுலாம் இயற்கையானது அப்படிங்கிற யதார்த்தமான ஒரு விஷயத்தை முன்னிலைப்படுத்தி பெண்கள் தான் கருவறையை தொட்டி பூசை செய்யக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய சாமிக்கும் சரி இங்கே இருக்கக்கூடிய மனுஷங்களுக்கும் மரியாதை கொடுத்த முதன் முதல் பண்பாளர் யாருன்னு கேட்டிங்கன்னா பங்காரடிகளார் தான். அவர் தான் உண்மையான பெரியாருடைய வாரிசு அப்படின்னு நான் சொல்லுவேன். இதெல்லாத்தையும் தாண்டி அவர் மீது எதிர்மறையான விமர்சனங்களும் இருக்கு. வாங்க பார்க்கலாம் பங்காரடிகளாருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி. இது பிரசாத் சிக்னேச்சர். நீங்க சென்னை வாசியா இருந்தாலும் சரி, நீங்க தென் மாவட்டங்கள்ல இருந்து சென்னையை நோக்கி வரக்கூடிய நபர்களா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஊரா இன்னைக்கு மாறி போய் நிற்கிது மேல்மருவத்தூர் அப்படிங்கிற ஊர். ஒரு பீரியடில் சதர்ன் ரயில்வே சைடில் பெரிய அளவிலான ரெக்கோசியேஷன் ஒன்று வச்சுருந்தாங்க. மேல்மருவத்தூர் அப்படிங்கிற ஊரில் ட்ரெயினை நிப்பாட்டணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. அந்த கோரிக்கைக்கு மூல காரணம் வந்து பார்த்திங்கன்னா பங்காரடிகளார் அவருடைய தொண்டர்கள் சிவப்பு ஆடை உடுத்தி பாதுகாப்பு கவசமாக தன்னை மாற்றிக்கிட்டு மேல்மருவத்தூரை நோக்கி இருமுடி கட்டிட்டு போகக்கூடியவங்களுடைய யார் அதிகமாக இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா பெண்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. பெண்கள் ஒரு கோயிலுக்கு பெரிய அளவில் இந்த சிவப்பு ஆடை அணிந்து போகிறாங்க அப்படின்னா இவங்க மேல்மருவத்தூர் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பேரை வந்து உருவாக்குனது. ட்ரெயினே நிற்காத ட்ரெயினையே ஒவ்வொரு நாளும் மேல்மருவத்தூரில் நீங்கள் நின்று தான் போகணும்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து ரெக்வஸ்ட் வச்சு அதை இன்னைக்கு மேல்மருவத்தூரில் இன்றைக்கி வந்து சென்னையிலேருந்து தென் மாவட்டங்களுக்கு போகக்கூடிய எல்லா ட்ரெயினுமே மேல்மருவத்தூரில் ஸ்டாப்பிங் இருக்குது. இப்படி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெருக்கமான ஒரு ஆளாகவும் பவர்ஃபுல்லான ஒரு ஆளாகவும் மாற்றிக்கிட்டவர் பங்காரடிகளார். சரி, இந்த பங்காரடிகளார் அப்படிங்கிறவர் யார், அவருடைய பவரை பற்றி பார்த்தாச்சு, ஆன்மீக லெவலில் அவர் எப்படி வந்து தன்னை பவர்ஃபுல்லாக மாற்றிக்கிட்டார், எப்போ தன்னை உணர்ந்தார் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சிக்க வேண்டிய தேவை இருக்குல்ல. அந்த வகையில் கோபாலகிருஷ்ணர் அப்படிங்கிற ஒருத்தருக்கு மகனாக 1941 காஞ்சிபுரம் மாவட்டம் மேல்மருவத்தூர் அப்படிங்கிற சின்ன குக்கிராமத்தில் பிறந்தார். அது வரைக்கும் தமிழ்நாட்டில் மேல்மருவத்தூர் அப்படிங்கிற ஒரு ஊர் அப்படிங்கிறது ஒரு யாருக்கும் மக்களுக்கு பெரிய அளவில் தெரியாது, ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் பிறந்தவர் மெல்ல மெல்ல வந்து படித்து வளர்றாரு. இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரம் அடைஞ்ச காலத்துக்கு அப்புறம் வந்து இந்த ஊருக்குள்ளே கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பஞ்சாயத்து வைக்கிறது, அந்த மாதிரி வந்து ஒரு நடுத்தர குடும்பம் அப்படிங்கிறது இல்லாமல் ஊருக்குள்ள பிரச்சனைகளை வந்து சரி செஞ்சு கொடுக்கறதுல ஒரு முன்னோடியான ஒரு குடும்பமாக இவருடைய குடும்பம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இவர் படிக்கிறாரு, படித்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றாரு, ஆசிரியர் பணியில் போய் சேர்றாரு, ஒரு ஆசிரியராக தன்னை மக்கள் மத்தியில் காமிச்சுக்கிறாரு. தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இவருடைய பணி ஆசிரியர் பணி அப்படிங்கிறதுனால மாணவர்கள் இவங்கக்கிட்ட வந்து பாடம்லாம் கற்றுக்கிட்டு போகிறாங்க, டியூஷன்லாம் வராங்க, எல்லாத்துக்கும் வந்து இலவசமாக வந்து கல்வி கொடுக்கக்கூடிய விஷயங்களையும் சரி ஒரு சிறந்த தொண்டு ஆற்றக்கூடிய வேலையை இவங்களுடைய குடும்பம் வந்து ஊர் மக்கள் மத்தியிலேயே ஒரு நல்ல பேர் இருந்ததுக்கு இவங்களுடைய குடும்பத்துக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு கோயிலில் போய் வந்து இவர் சின்ன வயசுலேயே வந்து நிற்கிறாரு. அப்போது இவருக்குள்ளே ஒரு தெய்வீக சக்தி இருக்கிறதா உணர்றார். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இவருக்குள்ளே வந்து சாமி இறங்கினதா ஒரு ஆட்டம், அருள் ஆட்டம் ஆடுவாங்க இல்லையா, சாமி வந்து ஆடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஆட்டம் ஆடும்போது கையில் வச்சுருக்கக்கூடிய ஒரு தீச்சட்டியை வந்து ஒரு பிளேட்டு, பெரிய பிளேட்டு, இரும்பு பிளேட்டு, அதை வளைக்கிறார். அப்படி வளைச்சு ஒரு அருள் வாக்கு மாதிரி சொல்கிறாரு, இன்னும் கொஞ்சம் காலத்தில் இந்த கோயில்லையும் இந்த இடத்துலையும் வந்து மேல்மருவத்தூரில் ஒரு பெரிய அதிசயத்தை நான் நிகழ்த்தி காட்ட போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் பதிவு பண்ணிட்டு அந்த சாமி இறங்குது. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் காலம் போகுது. 1941 அப்படியே ஒரு 20 எல்லாம் நகருது. 1966 ஒரு பெரிய அளவிலான தமிழ்நாட்டில் பெரிய அளவிலான ஒரு புயல் வருது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவருடைய வீட்டுக்கு பின்னாடி இருந்த வேப்ப மரம் ஒன்றில் பால் வர ஆரம்பிக்குது. கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் வந்து இவருடைய அருள் வாக்கு கேட்டு அப்பப்போ வந்து குறி சொல்கிற வேலையெல்லாம் வந்து மக்கள் வந்து பார்த்துட்டு போகிறாங்க.
அந்த வேப்ப மரத்தில் பால் வந்த நிகழ்வு அப்படிங்கிறது பெரிய அளவில் பேசுபொருள் ஆகுது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செய்தி பேப்பர்கள் எல்லாத்துலேயுமே அது ஒரு பெரிய அளவிலான செய்தி ஆகுது. அதுக்கப்புறம் அந்த வேப்ப மரம் அந்த சொல்லியிருந்தேன் இல்லையா, பெரிய புயல், அந்த புயலில் அந்த வேப்ப மரம் அடியோட வேரோட சாயுது. வேரோட சாஞ்சதுக்கப்புறம் மக்கள் வந்து அதை பார்க்குறாங்க, ஐயோ நம்ம கும்பிட்ட வேப்ப மரம் உளுந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த வேருக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல், சிவலிங்கம் மாதிரியான ஒரு கல் வந்து ஸ்ட்ரக்சரில் ஒரு கிடைக்குது. அந்த கல்லை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஆகா வந்து உள்ளுக்குள்ளே தெய்வம் இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் எல்லோரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அந்த வேப்ப மரத்தை தாண்டி அந்த வேப்ப மரத்துக்கு அடியில் இருந்த கல்லில் வந்து விசேஷம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை சாமியாக கும்பிட ஆரம்பித்தாங்க. அப்படி அந்த இடத்துல ஒரு கூரை போட்டு வரக்கூடிய மக்களுக்கு வந்து வேப்பிலையை வச்சு அதை மாடிஃபை பண்ணி அதை வந்து மருந்தாக கொடுக்கறது உள்ளிட்ட ஏகப்பட்ட விஷயங்கள், குறி சொல்கிறது, வாக்கு சொல்கிறது, அருள்வாக்கு சொல்கிறதுக்கூடிய விஷயங்களை செவ்வாடை உடுத்தி வந்து பார்த்திங்கன்னா பங்காரடிகளார் அந்த வேலையை செய்கிறாங்க. ஆசிரிய பணியும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இது கிடப்பட்ட கேப்பில் 1968 அவருக்கு திருமணம் நடக்குது. திருமணத்துக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு 4 குழந்தைங்க பிறக்கிறாங்க. அன்பழகன், செந்தில்குமார், அப்புறம் உமாதேவி, ஸ்ரீதேவி உள்ளிட்ட 4 குழந்தைகள், 2 பெண் குழந்தை, 2 ஆண் குழந்தைகள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய திருமண வாழ்க்கை எப்படியே போயிட்டே இருக்கும்போது தொடர்ந்து குறி சொல்லக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அப்படி செய்யும்போது தான் இவர் ஒரு விஷயத்தை, பெரிய அளவிலான ஒரு விஷயத்தை முன்னிலைப்படுத்துகிறார். அது என்ன அப்படின்னா, தான் வச்சிருக்கக்கூடிய அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிலையினுடைய பேர் வந்து ஆதிபராசக்தி அப்படின்னு அறிவிக்கிறார். அந்த ஆதிபராசக்தி சிலையை வந்து யாருனாலும் தொடலாம். அன்னைக்கு பீரியடில், 1968-70 வாக்கில் உள்ள பீரியடில், கோயில் கருவறைக்குள்ள கைபர் போலன் கணவாய் வழியாக வந்த அந்த நபர்கள் மட்டும்தான் உள்ளே போக முடியும் இன்ன வரைக்கும். ஆனால் 1970 அந்த பீரியடு காலகட்டத்திலேயே மாதவிடாய் வந்த பெண்கள் கூட, 3 நாட்கள் கூட பெண்கள் கருவறையில் போய் சாமியை தொட்டு பூசை பண்ணலாம். அவருடைய கருவறையில், அந்த கருவறை ஆதிபராசக்தி அந்த சிலை வச்சுருக்கக்கூடிய இடத்துல வந்து பெண்கள் வந்து பால் ஊற்றி வழிபாடு பண்ணுவாங்க. அந்த சிலையை வந்து அவங்க தான் குளிப்பாட்டுவாங்க, குடமுழுக்கு நடத்தி எல்லா வேலையுமே அவங்க தான் செய்வாங்க. ஸோ பெண்களுக்கு அவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுத்து ஒரு பெரிய புரட்சிகரமான ஒரு ஆளாக வந்து தன்னை மாற்றிக்கிட்டு வருதான் அவர். எதனால் இப்படி செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இதுதான் உண்மை, யதார்த்தமான உண்மை இதுதான். இயற்கையாக நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எப்படி நீங்கள் தடுக்க முடியும்? உள்ளே இருக்கக்கூடிய சாமியும் பெண் சாமி தான். உள்ளே இருக்கக்கூடிய சாமி வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும்போது எப்படி வந்து பெண்களை வந்து உள்ளே அனுமதிக்கிறத நீங்கள் நிப்பாட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு புரட்சிகரமான ஒரு விஷயத்தை செஞ்சவர். அப்போ தான் அந்த பீரியடில் பெரியாரும் வாழ்ந்திருக்காரு. பெரியார் வந்து தன்னுடைய கடைசி காலம் வரைக்கும் பங்காராடிகளாரை பற்றியோ நெகட்டிவான ஸ்டேட்மெண்ட்டோ பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட்டோ இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. ஈவன் கலைஞர் முதற்கொண்டு பெரியாருடைய கொள்கைகளை ஏற்று போற்றிய பங்காராடிகளாரை பற்றி ஒத்த ஸ்டேட்மெண்ட் கூட கொடுத்தது கிடையாது. ஆனால் ஜெயலலிதா அம்மாவனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க நேரடியாக போய் அவங்களுடைய அருள் வாக்கு ரிலேட்டடாக வாங்கிட்டு வரும்போது பங்காராடிகளார் வந்து வேப்பிலையை வேற ஒரு பொருளாக மாடிஃபை பண்ணி கொடுத்தாங்க. அப்போது ஜெயலலிதா கூட கிண்டல் பண்ண நிகழ்வுகள் கூட இருந்தது. பூசணிக்காயாக மாற்றி காட்டுவாரா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பதிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ஜெயலலிதா வந்து கிண்டல் பண்ண விஷயங்கள். இதெல்லாம் தாண்டி எம்ஜிஆர் கூட வந்து பார்த்திங்கன்னா பங்காரடிகளார் 1986 ஒரு 30 விழா நடக்குது. எம்ஜிஆர் வந்து பங்காரடிகளாருக்கு போர்வை பூத்துனாங்க. இப்படி ஒவ்வொரு அரசியல் தேர்தல் நடக்கும்போதும் சரி, எல்லா கட்சி தலைவர்களும் பங்காரடிகளாரை போய் நேரடியாக போய் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக்குவாங்க. இப்படி தன்னை வந்து அரசியல் ரீதியாகவும் மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்திக்கிட்டாரு. செவ்வாடை அணிந்து அந்த கோயிலை நோக்கி வரக்கூடிய ஏகப்பட்ட பக்தர்கள் வந்து தமிழ்நாட்டில் அதிகம், பெண்கள் கூட்டம் அதிகம். ஏன்னா கருவறைக்குள்ளே நீலாம் தீண்டத்தகாதவன், நீலாம் வந்து தீட்டு பிடிச்சவன், நீலாம் கீழ்சாதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் கருவறைக்குள்ளே வந்து உன்னால் பூசை பண்ண முடியும், சாமிக்கு இணையானவங்க தான் நீங்கள், சாமி வந்து பார்த்திங்கன்னா நம்மளை விட ஒன்றும் இதெல்லாம் கிடையாது, சாமியை தொட்டு நம்மளால் பூசை பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த யதார்த்தமான உண்மையை புரிஞ்சுக்கிட்டு பெண்களுக்காக குரல் கொடுத்ததில் ஒரு முன்னோடியான ஒரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா பெரியாருடைய அந்த கொள்கையை ஏற்று போற்றி தொடர்ந்து அதை வந்து செயல்பாட்டிலையும் காமிச்சவர் தான் பங்காரடிகளார். அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா பாமகவினுடைய ராமதாஸ் கூட அவர் கிரிட்டிசைஸ்லாம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து தமிழ் தமிழர் அப்படிங்கிற அடிப்படையில் ராமதாஸினுடைய மகனாக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் வந்து தேர்தலுக்கு தேர்தல் வந்து அவரை நேரடியாக போய் சந்தித்த நிகழ்வுகள்லாம் இருக்குது. இதெல்லாத்தையும் தாண்டி இஸ்லாமியர்கள் எல்லாருமே அந்த கோயிலை நோக்கி போனவங்களும் இருக்காங்க. ஒரு சிறந்த மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டான ஒரு கோயிலாக தான் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயில் இருந்ததாக தான் இது வரைக்கும் வரலாறு சொல்லுது.
பாதிரியார்கள் கிறிஸ்தவ பாதிரியாளர்கள் அந்த கோயிலுக்கு போய் வழிபட்ட நிகழ்வுகள் இருக்குது. பங்காரடிகளாரோட அவங்க நெருங்கின ஒரு தொடர்பில் இருந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பாதிரியார்கள் எல்லாருமே இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லாமே அந்த கோயிலுக்கு வந்து தன்னுடைய பர்தா அணிஞ்சு நேரடியாக போய் பெண்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வழிபாடு நடத்தின நிகழ்வுகள்லாம் கடந்த ஆண்டுகளில் நடந்திருக்கு. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்களும் நாங்களும் வேற கிடையாது, எல்லாருமே ஒன்று தான், நம்ம எல்லா மனுஷங்க தான், கும்பிடக்கூடிய சாமி மட்டும்தான் வேற, நீங்கள் இந்த சாமியை கும்பிடலாம், இது தவறே கிடையாது. இன்றைக்கி இந்து கோயில்களில் வந்து இந்துக்கள் தவிர யாரும் நுழையக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான வாசகங்கள்லாம் இருக்குது. ஆனால் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலில் பங்காரடிகளார் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த கோயிலில் மட்டும் யாருனாலும் வரலாம். நீ கிறிஸ்தவனாக இருக்கட்டும், இந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், அந்த பாகுபாடெலாம் கிடையாது. பெண்கள் வந்து மாதவிடாய் காலத்துலேயும் வரலாம், அங்கே தொட்டுக்கு கருவறையில் இருக்கக்கூடிய சாமியை தொட்டு பூசை பண்ணலாம். எப்படிப்பட்ட ஒரு புரட்சி வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து பங்காரடிகளார் செஞ்சுருக்காருங்கிற விஷயத்த நம்ம கூர்ந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், பெரியாருடைய உண்மையான வாரிசு யாருன்னு கேட்டிங்கன்னா பங்காரடிகளார்னு நான் சொல்லுவேன். அந்த வகையில் இப்படிப்பட்ட இருந்தாங்க அப்படின்னா வந்து தனக்கு பிழைப்பு போயிடுமே அப்படின்னு நினச்ச ஒரு பெரிய கூட்டம், கைபர் போன கலவாய் வழியாக வந்த கூட்டம் வந்து அந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா கள்ள நோட்டு அடிக்கிறாங்கங்கிற மாதிரியான புகாரெல்லாம் கிளம்பி விட்டாங்க. ஸோ ஏன்னா இங்கே வியாபாரம் போயிடல, மற்ற கோயிலில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் வியாபாரம் போயிடும்ல. அப்போது இவருக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் வருது, இருமுடி கட்டிட்டு பெண்கள் வந்து சுமந்துட்டு வராங்க. அப்போ ஐயப்பன் கோயிலுக்கு முத கொண்டு பஞ்சாயத்து வந்து போகாது போல, இனிமேல் எல்லாமே இந்த பக்கமே வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நினச்ச கூட்டம் அங்கே கள்ளநோட்டெலாம் அச்சிடுறாங்கன்னு சொல்லிட்டு அவரை கைதெல்லாம் பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது நிரூபிக்கப்படாததுனால அவர் விடுவிக்கப்பட்டார். தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக பணியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருந்தார். ஆனால் அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த மாதிரி கைது செய்யப்படும் போது அவர் யாருமே காப்பாற்றலை. அவர் நியாயமான முறையில் வந்து கோர்ட்டில் வந்து போய் அதுக்கப்புறம் தான் வெளியில் வந்ததாக தான் சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து நடந்தது 2012 கூட வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பல் மருத்துவக் கல்லூரி நிர்வாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா செந்தில்குமார் அவருடைய பையன் வந்து பார்த்திங்கன்னா சில பல விஷயங்கள்லாம் ஈடுபட்டு மாணவரை தாக்குன நிகழ்வுகள், கல்லூரியெலாம் வச்சு நடத்துகிறாங்க, ஸ்கூல்ஸ் வச்சுருக்காங்க, காலேஜஸ் வச்சுருக்காங்க, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நிறையா இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது உண்மைதான். ரெண்டாவது அந்த இடத்துல வந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா மேல்மருவத்தூரில் நம்மளால போய் ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா அது பங்காரடிகளாருக்கு தெரியாமலாம் இருக்காது. அப்படி நமக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சாங்கன்னா கொடுக்க விட மாட்டாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் இடமே அங்கே போய் வாங்க முடியாது, அப்படிப்பட்ட சூழலே இங்கே கிடையாது. அங்கே மேல்மருவத்தூர் ஃபுல்லாகவே அவங்க கண்ட்ரோல் தான். இப்படி மாற்றி வச்சுருக்காரு அவருடைய பையன் வந்து செந்தில்குமார். அவருக்கு பிறந்த பிள்ளை வந்து அவர் மாதிரியே ஒரு ஆன்மீக தொண்டராக இருப்பாருன்னு கேட்டிங்கன்னா அவர் கொஞ்சம் ஒரு அடாவடியான ஆளுன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் தாண்டி பங்காரடிகளார் வளர்ந்த விதம் எப்படி அப்படின்னா, அவர் சின்ன வயசுலேயே வந்து தனக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அருளை உணர்ந்ததுனால ஒவ்வொரு இடங்களாக போய் ஒவ்வொரு ஊருக்கும் போய் வந்து பார்த்திங்கன்னா தனக்கு பாஜ பூஜை செய்யக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நடத்திக்குவார். போய் அவரை போய் சிட்டிங்கில் உட்காந்துருப்பார். அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்க தன்னோட குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடங்கள்லையும் சரி, என் தொழில் நடக்கக்கூடிய இடத்துல கூட அவரை ஒரு அந்த பீரியட்லேயே 10,000 ரூபா 1980-88 நான் சொல்கிறேன், அப்போவே 10,000 ரூபா ஃபீஸ் கொடுத்து அவருடைய அவருக்கு பாதத்துக்கு வந்து பூஜை செஞ்ச நிகழ்வுகள்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா பங்காரடிகளார் வளர்ந்த விதம் அப்படிங்கிறதுலாம் வேறு லெவல். ஸோ இப்படி பாத பூஜை ஒவ்வொரு இடங்களாக போய் போய் தன்னுடைய பக்தர்களுக்கு அருள் கொடுக்குறேங்கிற பேரில் வந்து அவர் நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காரு. தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அவர் ஏகப்பட்ட எப்படி சொல்றது, இயேசு கிறிஸ்து வந்து முடமானவங்களை நடக்க வச்சேன் அப்படிங்கிற கதையா, தொடர்ந்து வரக்கூடிய பெண்களுக்கு அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வைத்தியம் சொல்லியிருக்காரு. அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதை நம்பி அதை நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் வந்து சொல்கிறாங்க. அதனால தான் அந்த இடத்துக்கு அவ்வளோ கூட்டம் வருது. ஏதாவது ஒரு சோர்ஸ் இல்லாட்டி அந்த இடத்துக்கு வந்து அவ்வளோ கூட்டம் வராது. இல்லை ஒரு இடத்துக்கு கூட்டம் போகுது அப்படின்னா வந்து அந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்கணும்ல. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலில் இருக்கக்கூடிய பங்காரடிகளாருடைய அந்த அருளை வேண்டி வந்து தொடர்ந்து பயணிக்கக்கூடிய கூட்டங்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி அங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்களையும் நம்ம பார்த்தோம். தொடர்ந்து பங்காரடிகளார் மேலே வந்து ஏகப்பட்ட புகார்களும் இருக்குது. அவருடைய நில ஆக்கிரமிப்பாகட்டும், கல்வி நிறுவனங்களில் நடக்கக்கூடிய கூத்துகள் ஆகட்டும், இது எல்லாமே அவர் மேலே வந்து எதிர்மறையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டாலும் தொடர்ந்து வந்து பெரியார் எடுத்த அந்த கொள்கையில் முழுக்க முழுக்க வந்து ஆணித்தனமாக நின்று செவ்வாறை உடுத்தி பாதுகாப்பு கவசமாக தன்னை மாற்றிக்கிட்டு தொடர்ந்து மக்கள் பணியில் அவர் ஈடுபடக்கூடிய நிகழ்வு, குறிப்பாக அந்த பெண்களுக்கு வந்து முன்னுரிமை அளித்த நிகழ்வு அப்படிங்கிறது என்னை கவர்ந்து மிகப்பெரிய அளவிலான விஷயம். அந்த விஷயம் உங்களுக்கும் பிடிச்சது அப்படின்னா நேரடியாக நீங்கள் இங்கே போகிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி நான் சொன்னது உண்மையாக என்ன அப்படிங்கிறத தேடிக்கோங்க. ஏன்னா ஒரு சமூக நல்லிணத்துக்கு ஒரு கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலுக்கு போகலாம். அங்கே இருக்கக்கூடிய அம்மனை தொடலாம். தொட்டு பூசை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா பூசை பண்ணலாம். இப்படி ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு வந்து தமிழ்நாட்டில் எந்த ஒரு கோயில்லையுமே கிடையாது. அது மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச அளவில் இருக்கக்கூடிய ஒரு கோயில், எல்லாருக்கும் தெரிஞ்ச இருக்கக்கூடிய ஒரு கோயில்.
இன்னும் நிறையா கோயில்கள் இருக்கலாம், அது இன்னும் வெளியில் வரலை. ஸோ அதுவும் வெளியில் வர்றதுக்கான காலங்கள்லாம் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு மத நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டான பெண்கள் முன்னேற்றத்துக்கு குரல் கொடுத்த பங்காறு அடிகளார் அப்படிங்கிற பற்றின உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.